ஐஆர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஆஃப்டர் அண்ட் பிஃபோர்ன்ற மாதிரி வைப் வைஃபை போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம நிறைய விஎஃப்எக்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு லேயராக ஆட் ஆகும், தென் ஒரு ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகும் பார்த்துருக்கீங்களா. ஸோ வந்து விஎஃப்எக்ஸ் ஷாட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து ஸ்மோக் ஆட் ஆகும், தென் கலர் வீடியோ ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைனாக ரோவோ வந்துட்டே இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்த்த முடியாது, அது கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ வந்து பட் பேசிக்ஸ் வந்து அதுதான், நீங்கள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண அதே வீடியோ வந்து இப்போ வந்து டைம் லைன் லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைம் லேப்ஸ் வீடியோ மேலே வந்து பிஃபோர் ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் கிளிக், தென் ஆல்ட் கீ ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ரைஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரு டூப்ளிகேட் ரெடி ஆகும். ஸோ பாருங்க ரெடி பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தள்ளிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ வந்து உங்கள் வீடியோ ப்ரிஃபரன்ஸில் உங்கள் டேஸ்ட்டுக்கு எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் லிமிட்ரி எண்டில் வந்தீங்கன்னா அங்கே இருக்கும் லிமிட்ரி கலர். ஸோ ஃபஸ்ட் வீடியோ அப்ளை பண்ணிக்கோங்க, தென் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிடுங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா லிமிட்ரி கலர் இருக்கும். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்க கலர் டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கலாம் இப்போதைக்கு. தற்போதைக்கு வந்து இதை பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து கீ ஃப்ரேம் கூட பண்ணலாம், பட் நம்ம கீ ஃப்ரேம் பண்ண போகிறதுல. ஸோ அந்த டோட்டல் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்லலாம் அந்த எஸ் கர்வ் ரெடி பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். தற்போதைக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு வேணுற எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதை பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிக்கிறேன், தென் சின்ன கலர் சேஞ்ச்லாம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்தமாதிரி க்ரியேட்டிவ் டேபில் போய் சேச்சுரேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு காட்டுறது தான், ஜஸ்ட் வந்து இது நம்ம கலர் கிரேடிங் ட்யூட்டோரியலில். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறது தான். ஸோ நார்மலாக பிஃபோர் எப்படி ஆஃப்டர் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஹைட் ஒரு ஹைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ வந்து பிஃபோர் ஆஃப்டர். ஸோ அந்த வீடியோக்குள்ளேயே வந்து வித்தியாசம் தெரியறதுக்காக சும்மா சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஓகே, தென் இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சிங்களே. ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ அங்கே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து செலெக்ஷன் கீ செலக்ட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ஆப்ஷன் அப்பேர் ஆகும். வீடியோட எட்ஜில் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம மவுஸை. ஸோ ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் வச்சு ஹோல்டு பண்ணிக்கிறேன், தென் ட்ராக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு. ஸோ எங்கே வேணுமோ அங்கே வரைக்கும் இழுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த 29 செகண்ட்ஸ் கிட்ட வைக்கலாம்னு சொல்ல. ஸோ அங்கே எட்டு அங்கே பாருங்கள். ஸோ வந்து இது வந்து பிஃபோர் எஃபெக்ட், தென் இதாக டக்குன்னு சேஞ்ச் ஆகுதுல. ஸோ வந்து இந்த வைப் மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்றது காட்டுறேன். வீடியோ ட்ரிம் பண்ணி முடிச்ச ஒரு எஃபெக்ட்ஸ் பேனலில் வந்து ஸோ வைப் அப்படின்ற ஒரு ட்ரான்ஸிஷனை சர்ச் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் வீடியோ ட்ரான்ஸிஷன் கீழே வைப்பு கீழே வந்து அங்கே நார்மலாக ஒரு வைப்னு இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணிட்டு அவங்க வீடியோவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்களா மேலே இருக்க வீடியோ வந்து அப்படியே ஜஸ்ட் வைப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவங்க பாருங்கள். ஸோ வந்து இது பிஃபோர், தென் இது ஆஃப்டர். ஓகே, ஸோ நம்ம வைப் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். ஸோ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் லேயர் மேலேயும் வந்து வைப் எஃபெக்ட் போட்டுருங்க, தட் இட். ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டையும் வீடியோ நெக்ஸ்ட் பண்ணிட்டு ஸோ வந்து அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் எஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், மறக்காம இந்த லைக் பட்டன் தட்டிவிட்டு போயிடுங்க.